இல்ல அதெல்லாம் தான் சொன்னா எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் வர்றது இல்லை. ஞானிகள் அடைஞ்சவங்களுக்கு எல்லாம் அந்த முத்தரை நினைவுலாம் வரணுங்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்ப நீங்க ஞானமே அடையாமலுமே கூட சில பயிற்சிகள் பண்ணீங்கன்னா முத்தரை நினைவுலாம் வரும். அதனால அதெல்லாம் பயிற்சியோட பொறுத்தது, அது அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இதுல நம்ம ஞானம் அடைவதுங்கிறது கூட ஞானம் ஞானங்கிற பேரே வந்து எதையோ ஒரு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி தெரியுது. உண்மையில வந்து எல்லா ஸ்டேட்டஸும் விடுறதுக்குதான் இல்லை ஞானம். நீங்க வந்து இது ஏதோ நம்ம ஒரு இந்த நிலையில இருந்து வேற ஏதோ ஒரு ஹையர் ஸ்டேட்டுக்கு போயிட்டேங்கிறது கிடையாது. எல்லா ஸ்டேட்டையும் விட்டுட்டு கீழே போயிட்டேங்கிற மாதிரி தான். அது அப்படின்னா எல்லாத்துக்கும் சப்மிட் பண்ணிடுறோம். அதில் சரணாகதிங்கிற மாதிரி வரும்பொழுது ஒன்றுமே வச்சுக்கலாம எல்லாத்தையும் இல்லாமல் ஒரு ஓட்டாண்டியா மாறிட்டோங்கிற மாதிரி தான். அந்த மாதிரி போகும்பொழுது எல்லாத்தையும் ஃப்ளோயிங் வந்து ஈஸியா இருக்கு. அப்ப அந்த லிபரேஷனுக்கு உதவியா இருக்கு. அதுதான் இது ஞானத்தினுடைய ஒரு சிறப்பு வழிய. வேற இது வந்து இதனால எதையோ அடைஞ்சேன் எதையோ தெரிஞ்சுக்கிட்டேன் மற்றவங்களுக்கு தெரியாதவங்களும் எனக்கு தெரிஞ்சுங்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து சில பயிற்சிகள் மூலமா சில இதுகள் அந்த மாதிரி அடையும். இப்ப அதே மாதிரிதான் ஒருத்தர் பிற்காலத்தில் நடக்கிறது முன்னாலே தெரியணும், முற்பிறவிக்கு தெரியணும், அந்த மாதிரி தெரியணும் இப்படின்னு சொல்லி சில பயிற்சிகள் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில் அந்த சக்சஸ் ஆயிட்டார். சக்சஸ் ஆன உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவங்க பிரதருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. இப்படி நான் ஒரு சக்சஸ் ஆயிட்டேன்னு சொல்லி சொன்னான்னு சொல்லி சொன்னா சந்தோஷமா படணும். ஆனா தயவுசெய்து இந்த மாதிரி பயிற்சி யாரும் பண்ணிடாதுங்க, நான் தெரியாதனமா அங்க வந்துட்டேன் என்னைக்கு சொல்லி அப்படி சொல்லியிருக்கிறாரு. அப்ப நீங்களுக்குதான் அதெல்லாம் தேவையில்லாது. அது உண்மையில இருந்தாலும் தேவையில்லாததுனாலதான் நமக்கு தெரியாமலே இருக்கு. அதனால அது தேவையை தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ நமக்கு தேவையானது உண்மையான தேவை என்னன்னா அந்த நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஞானம், லிபரேஷன், இதுதான் நமக்கு தேவை. அண்டர்ஸ்டாண்டிங்கிறது கூட நம்ம தெரிஞ்சோம். நமக்கு அங்கே ஒன்று நம்முடைய இயலாமே புரிஞ்சுக்கிட்டு வரணும். நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், யாரும் தெரியாத நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறது இல்லை. இது நமக்குடைய இயலாமை, நம்ம அறிவினுடைய இயலாமே புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுனால அது வந்து அது அது சப்மிட் ஆயிடும். அந்த இயக்கத்துக்கு தன்னை ஒரு இடம் கொடுத்துருக்கிறோம். புத்தி வந்து நம்ம எது சூஸ் பண்றோமோ அதுக்கு சப்போர்டிவா புத்தியும் பண்ணது. சோ அந்த காம டிசைர் அப்படிங்கறது, ஐ மீன் ஆசை அப்படிங்கறது எப்படி ஸ்ட்ரென்தன் ஆகுது. ஆனா அதே நேரம் ஒரு ஞானி முமுக்ஷகன்ற வார்த்தை உபயோகிச்சுக்கிறாங்க, ஞான பாதையில் போக ஞானியாக விரும்புகிறவன். கிருஷ்ணர் எக்ஸாக்டா ஞானிங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறார். இன்டர்பிரேஷன், ஞான பாதையில் வெற்றி அடைய விரும்புபவன் வருது. அப்ப அந்த வெற்றி அடைய விரும்புபவன், ஞானியாக விரும்புபவன் அப்படிங்கிறது அந்த நம்ம அவங்க அதை என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த ரிசல்ட் ஆஃப் த ஆசை எப்படி இருக்கு, அது ஸ்பிரிச்சுவலி ஃபாலுக்கு நம்ம கொண்டு போகுதா, ஃபீல்டுக்கு எடுக்குதா. அப்ப அந்த ஆசையை எடுக்காது. அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே பட்டிங் ஸ்டேஜ்ல அந்த ஆசையை கட் பண்ணிடும். ஸ்பிரிச்சுவல் பாத்துல யார் நடக்கணும்னு வேண்டிங்க. அப்ப அந்த ஞானத்தை அடையணுங்கிற ஆசை, அது அந்த குழந்தை பருவத்துல இருந்து இந்த மாதிரி புத்தகங்கள் இதெல்லாம் பார்த்து பார்த்து, சோ இது வி ஹாவ் டு அச்சீவ் தி ஸ்டேட் அப்படிங்கறது அதுல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அது அந்த வார்த்தையை அப்படி அவங்க உபயோகிக்க கூடாதா? அதாவது எல்லாமே ஒரு வகையில நம்மள வழி நடத்துது. இதை எடுத்துட்டான்னு சொன்னா எடுத்த இடத்துல வந்து அவங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே அவங்க எதையாவது பண்ணலாமா, என்னதோ எதையோ அடையணும், எதையோ ஒன்றும் பண்ணணுங்கிறாங்க. ஒன்றும் பண்ண வேண்டாங்கன்னா அவங்க குழம்பி போடுவாங்க. அதனால அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் பெனிஃபிட் அடைகிற மாதிரி சில பயிற்சிகள், சில முயற்சிகள், சில அணுகுமுறைகள் எல்லாம் கொடுத்துதான் அப்புறம் கடைசியில எல்லாத்தையுமே விட்டுரு. கடைசியில் சரணாகதின்னு சொல்லும்பொழுது கரெக்டா இருக்கு. எல்லாத்தையும் நீ போய் உனக்கு ஒரு தர்மமும் வேண்டிய இல்லை, எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு நீ என்னையும் சரணடைஞ்சிருந்தேன்னு சொல்ற காரணம் வந்து அதுக்கு பிறகு பயிற்சி சரணடைய இருந்தும் பயிற்சியுமே தேவையில்லை. தர்மங்கள் எல்லாத்தையுமே விட்டுருந்தாலே பயிற்சி எல்லாத்தையும் விட்டுருக்கு தான் இருக்கும். சரணடைதல்னு வரும்போது பயிற்சியை பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னான்னா சரணடைகிறத விட்டு பயிற்சிக்கு வரேங்கிற மாதிரி ஆயிருக்கு. அதனால ஆரம்பத்துக்கு எல்லாமே கரெக்டு தான், கடைசியில வந்து எல்லா தர்மத்தையும் விட்டுருங்கிற மாதிரி தான். அதே போல இல்லையா இந்த பிரம்மசூத்திரம்ங்கிற ஒரு இதுக்கு கர்மங்களுக்கு ஏற்ற உணர்வுகள் எல்லாமே சூழ்நிலைகள் வந்துட்டு இருக்கும். அவங்க வந்து அதுல பாதிக்கப்படாம அவங்க இப்ப நீங்க சொல்ற அந்த பிரவாகம் அப்படிங்கறதுல போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு. அப்ப அவங்க குறிப்பிட்டிருக்கிற அந்த ஸ்டேட் வந்து ஒரு ஞானிக்கும் எல்லா சூழ்நிலைகளும் வருது.
ஆனா அவங்க பிரவாகத்துல விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. கர்மாக்கள்னாலே சூழ்நிலைகளை தான் நம்ம கர்மாக்கள்ல சொல்ல முடியும். மனதுல வரக்கூடியதுங்கிறதுலாம் நம்ம மனதில் உள்ள பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய மனதினுடைய குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் சொல்ல முடியாது. ஒரே சூழ்நிலையை வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. சூழ்நிலைகள் அமைறது தான் வந்து கர்மாக்களால் அமையுது. இப்ப இவங்க என்னங்கன்னா, இவங்களுக்கு தினத்துல ஒரு கர்மாக்களை கிரியேட் பண்ணி பண்றது இல்லை, சூழ்நிலையே எதிர்கொள்றாங்க. சூழ்நிலை வந்து அவங்க எல்லாத்தையுமே வரக்கூடிய உணர்ச்சி உங்களுக்கு சொன்னீங்கன்னா பிரவாகம் வரவே மனோரீதியானதுதான். மனசுல வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் நீங்க அது போன்ற ஒப்பிட்டீங்கன்னு சொன்னா அது நமக்கு ஒண்ணுமே செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அது அப்படியே விட்டு வேண்டியதுதான். ஆனா வெளியே நம்ம வந்து நம்ம செய்யக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணுமோ அந்த சூழ்நிலை வந்து அதுக்காக வந்து நம்ம ஒருத்தர் ஒருத்தரை வந்தாங்கன்னா நம்ம சத்தியாவது உடனே ஏதாவது நம்ம அதுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படுறோம். நம்ம அதை அப்படியே ஏற்றுவிடணுங்கிறது இல்லை. சூழ்நிலையில இருந்து கொஞ்சம் மாறுபடுறதுக்கு, சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்றோமோ அதை பண்ணத்தான் செய்யணும். அது சூழ்நிலையை பொறுத்தளவு நம்ம அகத்தை பொறுத்தளவுங்கிறதுனா நம்ம வந்து அங்கே ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி போயிருக்கு. அந்த மாதிரிதான் அது இருக்கு.